ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருந்து செகண்ட் இயர் பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து டீம் ஹாட் கில்லர்ஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம போஸ்டர் பண்ணியிருக்கோம் வெப்சைட்டில். எங்களுக்கு டிசைன் திங்கிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். அதுக்கு பேர் தான் ஹெல்மெட் 2.0. ஸோ இது என்ன மோட்டோ அப்படின்னா, ஹெல்மெட் வந்து ஃபோல்டபுளாகவும் போர்ட்டபுளாகவும் டிசைன் பண்ணணும் அப்படின்னா. அது மோஸ்ட்லி நிறைய பைக் ரைடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெல்மெட் போடுறது இல்லை. எதனால போடுறது இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, ஹெல்மெட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ரொம்ப ஓவர் சைஸாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால நாங்கள் ஒரு ஃபோல்டபுள் ஹெல்மெட் டிசைன் பண்ணோம் அப்படின்னு ஏம் பண்ணோம். அதுக்காக நாங்கள் பண்ண ப்ரிமிட்டிவ் டிசைன் தான் இந்த ப்ரோட்டோடைப். ஸோ இதை பற்றி நம்ம கிருபாகர் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து உங்கள் ஃபோல்டர் ஸ்டேட்டு. நீங்கள் வந்து உங்கள் ஹெட்டில் போடுறப்ப இது வயசுரு, அப்போ இது வந்து இப்படி இருக்க மாதிரி தான் போடணும். நீங்கள் போட்டுட்டு இந்த லாக்கை பிடிச்சி இழுத்தீங்கனாலே அது உங்கள் ஹெட் ஸ்டேட்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். அப்புறமா அதை லாக் பண்ணிக்கணும். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா, நாங்கள் மெடுல் ஆப்ளங்கேட்டா கவர் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இது ஏன் அங்கே கொடுத்துருக்கோன்னா, மெடுல் ஆப்ளங்கேட்டா டேமேஜ் ஆனால் தான் நிறையா டெத் ஆகுது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அப்புறமா நீங்கள் வந்து எடுக்கும்போது இதே மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு, அப்புறமா இங்கே திருப்பி இந்த இதை ஒரு ஃபோல்டு, இதை ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வயசை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்வைப்பிங் வயசு மாதிரி தான் கொடுத்துருக்கோம். வெளியே எடுத்துட்டு இதுக்குள்ளேயே வச்சு நாங்கள் ஒரு பேக் மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த பேக்குள்ளேயே நீங்கள் வச்சு எங்கே வேணால் எடுத்து போயிடலாம். ப்ளஸ் இதோட என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத பற்றி சிவராம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இந்த சென்டரில் இருக்கிறது வந்து ரிஜிஸ்ட்ரேட்டு, மிச்சம்லாம் மூவபிளாக இருக்கும். இங்கே வந்து கார்பன் ஃபைபர் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து நைலான் த்ரெட்டு, இது வந்து நைலான் ஷீட்டு. ப்ளஸ் இந்த ஸ்மால் ஸ்மால் ரிவிட் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்டீல் அலாய். தென் இந்த சைடு வந்து ரிஜிட்டாக இருக்கும், இங்கே ரிஜிட்டாக இருக்கும், மிச்சம்லாம் மூவபிளாக இருக்கும். தென் இந்த ஸ்பாஞ்சு வந்து எத்திலின் வினைல் அசிட்டேட்டு, வாட்டர் ரெசிஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ இம்பாக்ட்னாலும் தாங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோல்டர் ஸ்டேட்ல இருக்கும்போது உள்ளே கொஞ்சம் கார்பன் ஃபைபர் டெக்னாலஜி லைட்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே. தென் இந்த விஷர் வந்து பாலி கார்பனேட்டடு லேமினேட்டட் கிளாஸு. ஸோ அது சாதாரண கிளாஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபீட்டு. தென் எக்ஸ்ட்ரா இதோட ஃபீச்சர்ஸை பற்றி மணிமாறன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது ஜஸ்ட் ப்ரிமிட்டிவ் மாடல் தான். இதை பார்த்தோன்னே எங்கள் இருக்க என்ன தோணும்னா, என்னடா அது எப்படி நம்ம மண்டையை பாதுகாக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. இதே தான் எங்கள் எக்ஸ்போர் இருந்தவங்க எல்லாரும் எங்கள்கிட்ட சொல்றது, இப்படி கேப் கேப்பாக கேட்பா நடுவில் போய் இறங்கிச்சு என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அது அப்போ என்ன யோசிச்சோன்னா, நடுவில் ஒரு லேயர் வைக்கலாம்னு யோசிச்சிருக்கோம். அதோட இது வந்து ஒரு 2.1 பேர் வச்சதுன்னா சும்மா அடுத்த வெர்ஷனாக இருக்கட்டும், கேட்சியாக இருக்கணுங்கிறதா தான் வச்சோம். பட் இதில் வந்து என்ன, ஃபோல்டபுள் போர்ட்டபுள் ரெண்டு மட்டும் தான் கான்செப்ட் பண்ணிக்கோம், வேறு எதுவும் கான்செப்ட் போனதுனால. என்ன அடிஷ்னலாக ஆட் பண்ணிருக்கோம்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு பர்டிகுலர் சைஸ்க்காக ஒருத்தரும் ஒரு சைஸ் இருக்கலாம், அதனால வந்து எல்லாம் எல்லோரும் போடுற மாதிரி அட்ஜஸ்டபுளாக அந்த மாதிரியும், அப்புறம் ப்ளூடூத் அக்சஸபிலிட்டி, நம்ம போகிற ரோட்டில் டிராஃபிக் டிடெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுனா வீட்டுக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் சென்சார்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலான்னு இருக்கோம். தேங்க்யூ.